உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இதுவரை நீங்கள் மெனுபாரின் ஃபைல், எடிட் மற்றும் வியூ ஆப்ஷனை பற்றி கற்றீர்கள். முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்துவிட்டு இன்றைய வகுப்பை தொடங்குவோம். நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்றால் என்ன என்று கூற முடியுமா? நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்பது ஸ்பெஷல் சிம்புல்ஸின் ஒரு வகையாகும். இந்த சிம்புல்ஸ் நியூ லைனின் ஸ்பேஸ் மற்றும் என்டர் போன்று நாம் பிரிண்ட் செய்ய முடியாத கேரக்டர்ஸை காட்டுவதால் தான் அவற்றை நாம் நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் என்று அழைக்கிறோம். அண்டூவிற்கும் ரீடூவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று உங்களால் கூற முடியுமா? அண்டு என்பது டாக்குமெண்டில் தவறை திருத்த உபயோக பயன்படுத்துவது. அண்டு செய்வதால் ஒரு படி பின்னே செல்லலாம். ஆனால் ரீடுவோ நம்மை ஒரு படி முன்னே கொண்டு செல்லும். இரண்டுமே டாக்குமெண்ட்ஸை திருத்த உதவுகிறது. ஸ்டேட்டஸ் பாரை எப்படி ரிமூவ் செய்வீர்கள்? ஸ்டேட்டஸ் பாரை ரிமூவ் செய்ய முதலில் நீங்கள் வியூ ஆப்ஷனில் கிளிக் செய்வீர்கள். பிறகு ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷனில் கிளிக் செய்வீர்கள். இது ஸ்டேட்டஸ் பாரை ரிமூவ் செய்யும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று கூற முடியுமா? ஃபைண்டை உபயோகப்படுத்தி உங்கள் டாக்குமெண்டில் ஒரு வார்த்தையை தேட முடியும். பிறகு ரீப்ளேஸை உபயோகப்படுத்தி விரும்பிய டெக்ஸ்டால் இந்த வார்த்தையை நீங்கள் ரீப்ளேஸ் செய்யலாம். இப்போது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் செய்து ரைட்டர் ஃபைலை நீங்கள் கற்ற முறையில் ஓபன் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடு ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் ரன் என்ற பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் SWRITER என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் இன்செர்ட் மெனுவை பற்றி கற்பீர்கள். நீங்கள் கற்க இருப்பவை மேனுவல் பிரேக் என்றால் என்ன, ஏன் எதற்காக ஃபீல்ட்ஸை உபயோகிக்கிறோம், ஸ்பெஷல் கேரக்டர் என்றால் என்ன, ஹைபர்லிங்கின் உபயோகத்தால் என்ன நிகழ்கிறது, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் என்றால் என்ன, ரைட்டர் பேஜில் பிக்சரை எப்படி புகுத்துவது, டிராவிங் டூல்பாரை பற்றியும் நீங்கள் கற்பீர்கள். இப்போது உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை எல்லோரும் டைப் செய்யுங்கள். இப்போது ரைட்டரின் அனைத்து ஆப்ஷன்ஸையும் கற்கத் தொடங்குவோம். எதற்காக இன்செர்ட் மெனு பயன்படுத்தப்படுகிறது? ரைட்டர் பேஜில் டேட், டைம்,
header, footer, pictures போன்றவற்றை புகுத்த வேண்டுமென்றால் insert menu பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் நிறைய options பற்றி நீங்கள் கற்பீர்கள். manual break என்றால் என்ன? எதற்காக நாம் அதை பயன்படுத்துகிறோம்? manual break ஐ உபயோகித்து page, line, columns போன்றவற்றை break செய்யலாம். break என்றால் page, line, columns முதலானவற்றை கர்சரின் ஒரிஜினல் இடத்திலிருந்து புது இடத்திற்கு கொண்டு செல்லலாம். manual break ஐ எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு manual break ஐ எவ்வாறு insert செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை insert மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதன் கீழே manual break என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் page break என்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். நமது ஸ்டேட்டஸ் பாரை பார்த்தால் நமக்கு இப்போது பேஜ் ஆனது 1 என்று இருக்கும். ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நமது ஸ்டேட்டஸ் பார் ஆனது பேஜ் ஆனது 2 மாறிவிடும். எனவே இவையே பேஜ் பிரேக் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காட்டும். மேலும் நாம் பேராகிராஃபில் ஏதாவது ஒரு இடத்தில் நமது கர்சரை கிளிக் செய்துவிட்டு பிறகு insert menu என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு manual break என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் டைப் என்ற இடத்தில் line break என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் ஆனது அடுத்த லைனில் நமக்கு தெரியும். இவையே லைன் பிரேக் என்று அழைக்கப்படுகிறது. திரும்பவும் இன்செர்ட் மெனுவில் கிளிக் செய்து மேனுவல் பிரேக்கை கிளிக் செய்து பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் ரைட்டர் பேஜ் ஆனது 3 தெரியும். எதற்காக ஃபைல்ஸை உபயோகிக்கிறோம்? எப்படி உபயோகிக்க வேண்டும்? டேட், டைம், பேஜ் நம்பர், பேஜ் கவுண்ட், சப்ஜெக்ட், அனதர் நேம் முதலானவற்றை ரைட்டர் பேஜில் புகுத்த ஃபீல்ட்ஸ் உபயோகப்படுகின்றன. டேட், டைம் அண்ட் பேஜ் நம்பர்ஸை எப்படி புகுத்த வேண்டும் என்பதை வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டேட், டைம், பேஜ் நம்பர்ஸ் மற்றும் பேஜ் கவுண்டை எவ்வாறு இன்செர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி மெனு பாரில் உள்ள இன்செர்ட் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் ஒரு சப் மெனு ஓபன் ஆகும். அதில் டேட், டைம், பேஜ் நம்பர், பேஜ் கவுண்ட், சப்ஜெக்ட், டைட்டில், அனதர் மற்றும் அதர் என்ற பல ஆப்ஷன்கள் இருக்கும். நாம் இதனை ஒவ்வொன்றாக பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் டேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் ஷீட்டில் டேட் ஆனது நமக்கு தோன்றும்.
இன்செர்ட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் டைம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இங்கு நமக்கு டைம் ஆனது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். திரும்பவும் இன்செர்ட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபீல்ட்ஸில் கிளிக் செய்து பேஜ் நம்பர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் தற்போது நாம் எந்த பேஜில் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கும். மேலும் இன்செர்ட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸ் ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஜ் கவுண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் மொத்தம் எத்தனை பேஜ் உள்ளது என்பதை நமது ஸ்டேட்டஸ் பாரில் தெரிவதை போன்று நமக்கு நம் ரைட்டர் ஷீட்டில் தெரியும். டேட் மற்றும் டைமை புகுத்தும் போது டேட் மற்றும் டைம் அப்படியே நிலையாக இருப்பதை கவனித்தால் வியூவிற்கு சென்று ஃபீல்ட்ஸ் நேமை கிளிக் செய்ய வேண்டும். ஹைபர்லிங்கை நாம் ஏன் உபயோகிக்கிறோம் என்று கூற முடியுமா? ஹைபர்லிங்கை நாம் உபயோகிப்பதால் ஒரு பேஜிற்குள்ளேயே லைனின் உதவியால் நிறைய ஃபைல்ஸின் அட்ரஸை கொண்டு வர முடியும். இவற்றை எப்போது வேண்டுமானாலும் ஓபன் செய்து கொள்ளலாம். லிங்கை உபயோகித்து ஒரு ஃபைலை ஓபன் செய்ய வேண்டுமென்றால் கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் செய்து கொண்டே மவுஸ் அல்லது டச் பேடில் லெஃப்ட் பட்டனை சில நிமிடங்களுக்கு பிரஸ் செய்ய வேண்டும். இதை புரிந்து கொள்ள ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஹைப்பர்லிங்கை ரைட்டர் பேஜில் எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்செர்ட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஹைப்பர்லிங்க் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் நான்கு ஆப்ஷன்கள் இருக்கும். இன்டர்நெட், மெயில் அண்ட் நியூஸ், டாக்குமெண்ட் மற்றும் நியூ டாக்குமெண்ட் என்று நான்கு ஆப்ஷன்கள் இருக்கும். மேலும் ஓபன் ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டெஸ்க்டாப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப டாக்குமெண்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்து ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு அப்ளை என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஹைப்பர்லிங்க் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். இவை யூசர், கம்ப்யூட்டர் சிக்ஷா, டெஸ்க்டாப், ஸ்டோரி ஃபார் ரைட்டர் 1 அண்ட் ரைட்டர் 2 என்ற ஃபைல் நேம் ஆனது நமக்கு இங்கு தெரியும். இதனை நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி இரண்டு முறை கிளிக் செய்தால் நமக்கு டாக்குமெண்ட் ஆனது ஓபன் ஆகிவிடும். எனவே இவையே ஹைப்பர்லிங்கை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். ஹெட்டர் என்றால் என்ன? அதை நாம் எவ்வாறு உபயோகிக்கிறோம்? ஒரு பேஜின் மேல் பகுதியில் ஹெட்டரை புகுத்த வேண்டும். ஹெட்டர் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் டைப் செய்வது பேஜின் மேலே தோன்றும். ஒரு பேஜிற்கு டைட்டில் தர ஹெட்டரை பயன்படுத்தப்படுகிறது. ஹெட்டரை நாம் உதாரணத்தோடு புரிந்து கொண்டால் ஹெட்டர் ஆனது ஒரு புத்தகம் அல்லது பாடத்தின் தலைப்பு போன்றதேயாகும்.
வீடியோவை பார்த்து ஹெட்டரை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று கற்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹெட்டரை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹெட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் நாம் டிஃபால்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஹெட்டர் ஆனது ரைட்டர் பேஜில் இன்சர்ட் ஆகிவிடும். இதில் நாம் ஒரு ஸ்டோரியின் தலைப்பையோ அல்லது ஒரு ரைட்டர் ஷீட்டின் தலைப்பையோ நாம் இங்கு டைப் செய்யலாம். கம்ப்யூட்டர் சிக்ஷா என்றும் கூட நாம் இங்கு டைப் செய்யலாம். ஸ்டோரி டைப்பிங் என்றும் கூட நாம் ஹெட்டரின் நேமை இங்கு டைப் செய்யலாம். ஃபுட்டர் என்றால் என்ன? அது எப்படி உபயோகிக்கப்படுகிறது? ஃபுட்டர் என்பது பேஜின் கீழே புகுத்தப்படுகிறது. பேஜ் நம்பர்ஸ் மற்றும் சம்மரிஸை எழுத ஃபுட்டரை நீங்கள் உபயோகிக்கலாம். வீடியோவை பார்த்து ஃபுட்டர்ஸை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட்டர் ஷீட்டில் ஃபுட்டரை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபால்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபுட்டர் ஆனது ரைட்டர் பேஜில் இன்சர்ட் ஆகிவிடும். மேலும் இதில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப சில ஆப்ஷன்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது டேட்டோ அல்லது ரைட்டர் பேஜின் எத்தனை ரைட்டர் பேஜஸ் என்பதையும் கூட நாம் இங்கு பயன்படுத்தி கொள்ளலாம். முதலில் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபீல்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு டேட் ஆனது ஃபுட்டரில் தோன்றும். மறுபடியும் இன்சர்ட் மெனுவில் கிளிக் செய்து ஃபீல்ட்ஸில் கிளிக் செய்து பேஜ் நம்பர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் தற்போது நாம் எந்த பேஜில் உள்ளோம் என்பதை நம் ரைட்டர் ஷீட்டில் நமக்கு தெரியும். இவையே ஃபுட்டரை இன்சர்ட் செய்யும் முறையாகும். ரைட்டரில் பிக்சரை நாம் ஏன் எப்படி உபயோகிக்கிறோம் என்று நீங்கள் கூற முடியுமா? ரைட்டர் ஷீட்டில் ஒரு பிக்சரை புகுத்தி அதனை பற்றி எழுத விரும்பினால் பிக்சர் ஆப்ஷனை உபயோகியுங்கள். எப்படி நீங்கள் பிக்சரை புகுத்த வேண்டும் என்று உங்களுக்கு வீடியோவில் காட்டப்படுகிறது. எனவே எப்படி பிக்சர்களை புகுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட்டர் பேஜில் ஒரு பிக்சர்ஸை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள இன்சர்ட் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். அதில் பிக்சர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃப்ரம் ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பிக்சர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பிறகு சாம்பிள் பிக்சர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இங்கு பல பிக்சர்ஸ்கள்
நமக்கு தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் செய்து ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த பிக்சர் ஆனது நமது ரைட்டர் பேஜில் இன்சர்ட் ஆகிவிடும். டிராவிங் டூல்பாரை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். டிராவிங் டூல்பாரை பயன்படுத்தி சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்டார் முதலான ஆப்ஷன்ஸின் உதவியுடன் நீங்கள் வரையலாம். சர்க்கிள் அல்லது ஸ்டாரை வரைந்து லைன் மற்றும் ஃபில்லிங் டூல்பாரை பற்றி கூறுங்கள். வீடியோவை பார்த்து டிராவிங் டூல்பாரை பயன்படுத்தி எப்படி வரைவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டிராவிங் டூல்பாரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டின் கீழ்பக்கத்தில் டிராவிங் டூல்பாரானது இருக்கும். அதில் நாம் நமக்கு தேவையான பிக்சரின் ஃபார்மேட்டை செலக்ட் செய்து நம் ரைட்டரில் நம் மவுஸை பிடித்து கொண்டே ட்ராக் செய்யவும். ட்ராக் செய்தவுடன் நமக்கு ஒரு சர்க்கிள் தோன்றும். வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் டிராவிங் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்டிஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ரைட்டர் ஷீட்டின் மேல் பக்கத்தில் டிராவிங் டூல்பாரானது தோன்றும். இதில் நாம் நம் டிராவிங் லைனின் திக்னஸை நம் தேவைக்கு ஏற்ப செலக்ட் செய்து கொள்ளலாம். பிறகு அதனுடைய வித்தை கூட நாம் கூட்டவோ அல்லது குறைக்கவும் முடியும். பிறகு அதனுடைய கலரையும் நம்மால் மாற்றி அமைக்க முடியும். டிராவிங்கின் ஏரியாவின் கலரையும் நாம் மாற்றி அமைக்கலாம். எனவே இந்த வீடியோவின் மூலம் ஒரு டிராவிங்கின் டூல்பாரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நமக்கு காட்டுகிறது. இன்றைய வகுப்பை இத்துடன் முடித்து கொள்வதனால் உங்கள் ஃபைலை கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு இடத்தில் சேவ் செய்யுங்கள். கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் மேனுவல் பிரேக்கை பற்றியும் ஏன் எப்படி ஃபீல்ஸை உபயோகிக்கலாம் என்பதையும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்றால் என்ன, ஹைபர்லிங்கை உபயோகித்தால் என்ன நிகழ்கிறது, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் என்றால் என்ன, பிக்சரை புகுத்துதல், டிராவிங் டூல்பாரை உபயோகித்தல் முதலானவற்றை கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் supported by